Begin! One, go! Doing properly. Come on, swing your arms. One go. Left. Woman constables, march. Off. Exercise. Begin. One go. ஏய் சீக்கிரம் கிளம்புங்கடி பஸ் போயிட போதே பஸ் அந்த இடி ராஜாங்க கிட்ட இடி வாங்கிட்டு போறதுக்கு நமக்கு என்ன தலை எழுதா வாடி நம்ம மாஸ்டர் கார்லயே போலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மாஸ்டர் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டூடண்ட் இப்ப பாருங்க அவர் சாவியை நான் எப்படி எடுக்கிறேன்னு ரிப்போர்ட்டிங் சார் Very good. Please, sir. இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இன்னொரு அதிக தூரம் போட்டு காமிக்கிறேன். It's all right, Vijay. Take it easy. உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்க இருக்கிற ஈகோ. தொழில போட்டி இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும். சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து நிறைய சாதனைகள் செய்யணும்னு வெறியில இருக்கோம் சார். போலீஸ்கார மாச மாசம் சம்பளம் கூலிக்கார இல்ல சார். பப்ளிக்கோட உயிர் மூச்சு. லஞ்சம் வாங்குற போலீஸ்காரனே இல்லைன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை எங்க தலைமுறையில மாத்தி காட்டுறோம் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே புது ரத்தம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறேன் உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க இதை காப்பாத்தணும் சார் சார் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன சார் தேடுறீங்க என் காரை இங்க பார்க் பண்ணிருந்தேன் காணல ஒருவேளை என் டாக்டர் ஆர்த்தி எடுத்துட்டு போயிருக்காளோ என்னமோ சார் சந்தேகமே இல்ல சார் கண்டிப்பா அவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க நேத்து கூட அவங்க காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போறத நான் பார்த்தேன் சார் தாயில்லா பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அதான் ரொம்ப ஸ்பீடா போறேன் சார் உங்க டாக்டருக்காவது அம்மா மட்டும் இல்ல எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி யாருமே இல்ல சார் மொத்தத்துல நான் ஒரு அனாதை சார் டோன்ட் வரி ராஜா இன்னும் ஒரு மாசத்துல அப்பா அம்மா என்ன உனக்கு ஒரு குடும்பமே கிடைக்க போகுது சார் நீங்க என்ன சொல்றீங்க நான் சொன்னது போலீஸ் யூனிஃபார்த்தை ஒரு போலீஸ்காரனுக்கு அவனுடைய யூனிஃபார்ம் தான் குடும்பம் அது இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னேன் தேங்க்யூ சார் நான் புறப்பட்டுமா சார் நான் டிராப் பண்றேன் சார் தேங்க்யூ டேய் வந்துடுறேன் என்னென்ன கூட்டு போறேன்னு கிளம்பி வர சொன்னா உன் போக்கே சரியில்லப்பா அப்ப நான் வரேன் சார் நானா மோட்டர் பைக் நிறுத்திட்டு உள்ள வாங்க பரவாயில்ல சார் நோ 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 வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி வாங்க ஒரு காபி சாப்பிட்டு போலாம் ஓகே சார் கம் மங்களம் ப்ளீஸ் சிட் டவுன் மங்களம் சார் இப்போதான் பூட்டையே திறக்குறீங்க யார் சார் கூப்பிடுறீங்க மங்களம் தான் ஆல் ரைட் சிட் டவுன் थैंक यू காபி சாப்பிடுங்க சார் நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க மங்களம் மங்களம் கூப்பிட்டீங்களே யார் சார் அது என்ன அப்படி எல்லாம் கேக்குறீங்க மங்களங்கிறது என் வைஃப் யூ மீன் நம்ம ஆர்த்தியோட அம்மாவா சார் ஆர்த்தியோட அம்மா என் வைஃப் எல்லாம் ஒண்ணுதான் அதுக்குல சார் ஆர்த்தி ஒரு தாயிலாத பொண்ணுன்னு சொன்னீங்களே ஆமாப்பா என் வைஃப் மங்களம் செத்து போய் 18 வருஷம் ஆச்சு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ தான் ராணி அவளை கேட்காம யாரும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது இன்குடிங் மை செல்ஃப் அதனால தான் அவ பேரை கூப்பிட்டுட்டே உள்ள போறேன் சாரி சார் இறந்து போனவங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன் மறந்தா தானப்பா ஞாபகப்படுத்துறதுக்கு ப்ளீஸ் கேரி ஆன் நான்சென்ஸ் யோ கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு இப்படியே கேட் முன்னாடி மோட்டர் பைக் நிப்பாட்றது ஷட் அப் என் பெர்மிஷன்லாம் வண்டி எடுத்து முதல் தப்பு நின்னுட்டு இருந்த மோட்டார் பைக் மேல இடிச்சது ரெண்டாவது தப்பு சாரி நோ சாரி முதல் தப்பா அப்புறம் விசாரிச்சுக்கிறேன் முதல்ல இந்த மோட்டர் பைக் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு டு வாட் ஐ சே இட்ஸ் ஆல் ரைட் சார் நான் பாத்துக்கிறேன் சார் நோ 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 இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் பொறுப்பு வரும் பொறுப்பு வருதோ இல்லையோ வண்டி ஓட்டுறது கத்துக்குவா நீங்க ஒன்னும் கவலைப்படாங்க வண்டி ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி என் பொறுப்பு நீங்க போயிட்டு வாங்க கெட் இன் ஏயா
ஒரு கைய பிடிச்சு தூக்குனா என்ன குறஞ்சா போய்டுவே கைய தான பிடிக்கணும் யோ தூக்க சொன்னது மோட்டார் பைக்க ஓ நீ மோட்டார் பைக்க சொன்னியா இத பாரு இது என் குரு உனக்கு கொடுத்த தண்டனை சிஷ்யனா உனக்கு ஹெல்ப் பண்றது தப்பு ஆ சார் பணக்காரன் கேசட் இருக்கா சார் இல்ல அபூர்வ சகோதரர் கேசட் இருக்கா ரெண்டுமே இருக்குமா ரஜினி இருக்காரு கமலம் இருக்காரு மேல போய் வாங்கிங்க ஏய் நான் கேக்கும்போது நீ ஏன்டி மாத்திக்கிட்ட ஏய் இது இல்ல நான் அத பார்க்கலாம் டே ஏதாவது ஒன்னு பார்க்கணும் மாமா வாங்க உங்களுக்கு என்ன கேசட் வேணும் ரஜினிகாந்த் கேசட் வேணுமா கமலஹாசன் கேசட் வேணுமா உட்காருங்க எடுத்து தரேன் சாப்பிடுங்கம்மா சார் டூ கேப்போம் also lovely bye அப்புறம் பாப்போம் bye bye hey பாட்டி செம ஜொள்ளு பாட்டி போடுங்கடி என்ன சார் வேணும் இந்தியா மலையாளமா கன்னடமா இங்கிலீஷா புது படமா பழைய படமா ஏன் சார் சொல்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்ககிட்ட கொஞ்சம் ரகசியமா பேசணும் எனக்கு மேற்படி படம் வேணும் மேற்படியா அப்படின்னா என்ன சார் அதான் என் ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்களே நீலப்படம் அப்படியே ஒண்ணுல சார் நீங்க தப்பா நடந்து வந்துருங்க அட போய் எல்லாரும் இந்த கடையில கடிக்கணும் சொன்னானுங்க சரி போ வீட்ல போய் தண்ணி அடிச்சு படுக்க வேண்டியதுதான் ஏ குயின்ஸ் வீடியோ இருக்கு பிரின்ஸ் வீடியோ இருக்கு சில்றைய தள்ளா தாராளமா தரானுங்க நான் வரேன் சார் சார் நான் தரேன் சார் யார்கிட்ட சொல்லாதீங்க சொல்ல மாட்டேன் ஒரு மணி நேரத்தை திருப்பி கொடுத்து நிச்சயமா கொடுத்துறேன் நான் எனக்கு நிமிந்து பார்க்காம போறவனாச்சே அவன் ஏப்பா இப்படி சொல்றது நியாயமா இருக்கா ஆமா ஏதோ தப்பு பண்ணான்னு சொல்றியே ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறியா ஏன் கேக்குறேன்னா நூறு நல்லவங்க உள்ள இருந்தாலும் ஒரு கெட்டவங்க கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் உங்க பையன் நல்லவனா கெட்டவனான்னு நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆண்டவனே மரியாதையா போயிட்டு வா ஏண்டா திருட தெரிஞ்சவனுக்கு ஒளிய தெரிய வேண்டாம் இந்த ஊர்ல எத்தனை போலீஸ்காரங்க இருக்கிறாங்க
அவங்க எப்பப்போ எங்கெங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு பிசினஸ் பண்ண வேண்டாம். தப்புதான்பா. ஆமா அதிருக்கட்டும், அந்த கேசட் எப்படி மாத்தினீங்க? விபரமா கேக்குறியா? உள்ள வரும்போது நீ குற்றவாளி, வெளியே போகும்போது அந்த போலீஸ்காரன் குற்றவாளி. நான் நினைச்சா எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்த முடியும். அதுதான் நான் இந்த ஆண்டவன். அந்த விஜய்க்கு என்ன திமிர் இருந்தா, அவன் பைக்ல ஏன் வண்டி இடிச்சதா சொல்லி எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுருப்பான். அப்படியா? அது மட்டும் இல்ல, 250 ரூபாய் செலவு பண்ணி அவன் பைக்கை ரிப்பேர் பண்ணி அவன் வீட்டுல வேற கொண்டு போய் விட்டேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ரொம்ப திமிர் பிடிச்சவனுங்க. அதனாலதான் அவன் ஒருத்த மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் நான் பழிக்கு பழி வாங்க போறேன். அவங்களோட ஒரு பைக் கூட ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது.